ராஜேஷ் தன்னுடைய நண்பன் கடைக்கு முடிவெற்றக்காக போகிறாரு. ராஜேஷும் அவருடைய நண்பனும் எப்போவுமே வந்து ஒரு சில நேரங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் கதை பேசுறது வழக்கம். குறிப்பாக ராஜேஷ் முடிவெற்ற போகிறப்ப தன்னுடைய நண்பன் கூட பழைய விஷயங்களை பேசுறது, புதுசாக ஏதாவது பேசுறதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். அன்றைக்கு அதே மாதிரி ராஜேஷ் முடிவெட்ட போகும்போது தன்னுடைய நண்பன்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு. முடித்திருத்திக்கிட்டே தன்னுடைய நண்பனும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு அவங்களோட டாபிக் கடவுள் மேலே போகுது. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ராஜேஷும் அவருடைய நண்பனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முடித்திருத்துகிற ராஜேஷோட நண்பன் திடீர்னு எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ராஜேஷ் ஏன் அப்படி சொல்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காரணம்லாம் பெருசாக எதுவும் இல்லை, ஒருவேளை கடவுள் இருந்திருந்தார்னா எதுக்காக இத்தனை நோய் நொடிகள் இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தானா கை குழந்தைகள்லேருந்து முதியோர்கள்லேருந்து எதுக்காக ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்க, எதுக்காக ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி இதுக்கு மேலே பேசணும் அப்படின்னா பேச்சு வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு ராஜேஷ் அந்த கடையை விட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட விடைபெற்றுட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே அவருக்கு இவர் பேசுனது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளை கடவுள் நல்லா வச்சிருக்காருந்தான் நம்ம கடவுள் நம்புகிறோம், ஆனால் இவனுக்கு ஏன் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோட்டு பக்கம் வராரு. வந்தால் அங்கே ஒரு வயசானவர் தலையில் நடைய முடியோட தாடியோடு இருக்கார். அதை பார்த்துட்டு ராஜேஷ்க்கு ஒரு ஐடியா தோணுது. திரும்பி தன்னுடைய நண்பன் கடைக்குள்ளே போகிறாரு. கடைக்குள்ளே போன ராஜேஷ் தன்னுடைய நண்பனை பார்த்து, நண்பா இந்த ஊரில் முடித்திருத்துகிற ஆளுங்களே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவருடைய நண்பனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்னப்பா இப்படி சொல்கிற, நான் இருக்க உனக்கு நான் தானே முடித்திருத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முடித்திருத்துகிற நீ இருக்கிற அப்படின்னா எதுக்காக வெளியில் இருக்கிற அந்த தாத்தா தலையில் இவ்வளோ முடியோடு இவ்வளோ தாடியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் எங்கிட்ட வரல, வந்தால் தானே நான் முடி திருத்த முடியும், என் மேலே அவர் நம்பிக்கை வச்சு உள்ளே வந்தால் தான் நான் அவருக்கு சரி பண்ணி விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ராஜேஷ் சொன்னாராமா, இதே மாதிரி தான்ப்பா கடவுளும், நம்ம கடவுளை நம்பணும் அப்படின்னா அந்த கடவுள் நமக்கு நல்லது பண்ணுவார், கடவுள் இல்லாத அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் இல்லாமே போயிடுவார், கடவுள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான், அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி உருவங்களை நாம் வச்சுக்கிறோம், அதில் வேறு எந்த வேறுபாடும் கிடையாது, நமக்கும் மீறிய ஒரு சக்தி நாம் வைக்கிற நம்பிக்கை தான் கடவுள், அதனால் கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சொல்கிறாராமா. தன்னுடைய நண்பனும் அதை ஓரளவுக்கு உணர்ந்த மாதிரி சிரிச்சாராமா.